ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு ரேண்டம் விலாக். அவரோட பர்த்டே, அப்புறம் ஹனி பாப்பா மாட்டு வண்டியில் போகிறேன்னு அடம் முடிச்சு போனது, அப்புறம் நான் வாங்கின கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ், வீட்டுக்கு பண்ண ரெனோவேஷன் எல்லாம் கலந்த ஒரு ரேண்டம் விலாக் இது. நான் ஆஸ் ஜான்சி சுகைனா மஜ்ஹர். இந்த வருஷம் அவருக்கு 56th பர்த்டே. அவருக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். என்ன கிஃப்ட் வாங்கலான்னு யோசிக்கும் போது தான் சிடி ஷர்ட் வாங்கி கிஃப்ட் பண்ணணும்னு தோணுச்சு. எங்களுக்கு மேரேஜ் ஆகி 28 இயர்ஸ் ஆச்சு. எங்கள் மேரேஜுக்கு முன்னால் அவரோட ஃப்ரெண்டு தன்னோட மேரேஜுக்காக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த சிடி ஷர்ட் வாங்கி கிஃப்ட் பண்ணியிருக்காரு. அந்த ஷர்ட் மஜ்னுவுக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப சொல்லிகிட்டே இருப்பாங்க வாங்கணும் வாங்கணும்னு. சிடி அப்படிங்கிறது இந்த சரக்தின்கிற பிராண்ட் வந்து மும்பையில் இருக்குங்க. ரொம்ப பெரிய ஷர்ட் ஷோரூம் அது. இது ப்ரொமோஷன் விலாக்லாம் கிடையாது. ரொம்ப நாளாக வாங்கணும் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த சிடி ஷர்ட்ல அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டின்னு எனக்கு தெரியலங்க. ஆனால் கிளாத் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு அவர் சொல்லுவார். பட் ரேஞ்ச் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்கும். ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2500 தான். 7000 ரூபாய் 8000 ரூபாய் கூட அதில் ஷர்ட்ஸ் வந்து இருக்கு. இந்த பர்த்டேக்கு சஸ்பென்ஸாக வாங்கி கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வெப்சைட்ல ஆர்டர் பண்ணிட்டு கிஃப்ட் ராப்பிங்கோட வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அழகாக கிஃப்ட் ராப்பிங் பண்ணியே வந்து கூரியர் பண்ணிட்டாங்க. 28 வருஷத்துடைய ஆசை இன்னைக்கு நிறைவேறியிருக்கு. 2 ஷர்ட் ஆர்டர் பண்ணேன். அதில் ஒரு ஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து எனக்கு ஒரு குர்த்தி வாங்கியிருந்தேன் லோக்கல் ஸ்டோரில். அதுக்கு மேட்ச் பண்ணி கலர் பார்த்து ஆர்டர் பண்ணேன். பார்த்தா கரெக்ட் மேட்சாக அமைஞ்சிருச்சு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நம்ம இப்ராஹிம் எங்கள் ஹனி பாப்பாவை போன தடவை குதிரையில் கூட்டிகிட்டு போனதுலேருந்து குதிரையில் போகிறேன் குதிரையில் போகிறேன்னு கேட்டுக்கிட்டே இருந்தது. குதிரைக்கு நாம் எங்கே போகிறது? அதனால் வழக்கமாக எங்கள் அரிசி மண்டியில் லோடு எடுக்கிற இப்ராஹிம் வண்டியில் வச்சு அமுச்சு விட்டோம். ரொம்ப ஹாப்பியாக போயிட்டு வந்துச்சு. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எங்கள் பாப்பாக்கு. ஜாலி நின்றுட்டு வருது மேம். அட அட, நின்றுட்டு வரீங்களா? மகளை கொண்டு விடுறக்காக திண்டுக்கல் போயிருந்தோம். அங்கே வந்து பரதா உலகம் அப்படிங்கிற கடைக்கு வர சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தாங்க அவங்க என்னோட ஃப்ரெண்டு. ஸோ கொஞ்சம் வந்து அவங்க கடையில் போய் புர்கா ட்ரெஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போனோம். அவங்க என்னென்ன வெரைட்டிஸ் புர்கா வச்சுருக்காங்க அப்படிங்கிறத தனி வீடியோவாக நான் என்னுடைய சாணக்கியனில் கொடுத்துருக்கேன். அதோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அவங்கக்கிட்ட புர்கா கலெக்ஷன்லாம் பார்த்துட்டு ஒரு புர்கா வாங்கிட்டு அதுக்கப்புறமா இந்த குர்த்தி குர்த்தி வந்து சேல் போட்டிருக்காங்க. எனக்காக எடுத்த குர்த்தி தான் இது. ரெண்டும் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஊர் வந்து சேர்ந்தோம். ஊர் வந்து சேர்ந்த கையோட ரெனோவேஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த செவுறு பாருங்கள், இந்த செவுத்தை வந்து எடுத்துட்டு எங்கள் பெட்ரூமை பெருசு பண்ணலாம் அப்படின்னு பக்கத்தில் ட்ரெஸ்ஸிங் ரூம் தனியாக இருந்தது. குறுக்க இருக்கிற அந்த செவுத்தை எடுத்துகிட்டோம் அப்படின்னா ரூம் வந்து நல்லா பெருசாகிடும். ஸோ அதுக்காக ரெனோவேஷன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பெட்ரூம் ஃபுல்லாக காலி பண்ணியாச்சு. கட்டில் மட்டும்தான், கட்டிலையும் தூக்கி வெளியே போட்டுட்டு இந்த செவுத்தையே பாருங்கள் டோட்டலாக வந்து தட்டி விட போகிறோம். ஸோ இந்த செவுத்தை தட்டி விட்டுட்டோம் அப்படின்னா ரூம் வந்து நல்ல ஸ்பேசியஸாக பெருசாக இருக்கும். அப்புறம் பேத்தி வந்தால் அப்படின்னா பக்கத்தில் கட்டில் போட்டு படுக்க வைக்கிறக்கெல்லாம் அப்போ தான் வசதியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போது ரூமை டோட்டலாக காலி பண்ணி கட்டுலாம் எடுத்து வெளியே போடுறக்கே 1 டே 2 டேஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மெஷின் வச்சு கட்டிங் போட்டு அப்படியே பார்ட் பை பார்ட்டாக இடித்து இடித்து எடுத்தாங்க. ஆனால் என்ன, கீழே வந்து டைல்ஸில் நிறையவே காயாச்சு. காயாகாமல் இடிக்க முடியாது, ஏன்னா டக்கு டக்குன்னு கீழே விழுது பாருங்கள். கீழே வந்து ஃப்ளோரில் சாக்கு பை மாதிரி விரிச்சிருந்தாங்க. இருந்தாலுமே ஒரு அளவுக்கு தான் மேனேஜ் பண்ண முடிஞ்சுது. இப்போ டோட்டலாக வந்து இடிச்சிட்டாங்க. அந்த ஒரு போர்ஷனில் மட்டும் டைல்ஸும் சேர்ந்து ரீப்ளேஸ் பண்ணோம். கல் மண் இதெல்லாம் வந்து ஒரு 2 மாட்டு வண்டி நிறையா வந்துச்சு. எல்லாம் கொண்டு போய் வெளியே கொட்டிட்டு திரும்ப இந்த சைட்ஸ் எல்லாமே பூசுவாங்க. இதனால தான் என்னால் ஒரு 15-20 நாள் எந்த வீடியோவும் போட முடியல. ஹால் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அத்தனை சாமானமும் ஹாலில் தான். ஸோ இப்போ வந்து ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கீழே டைல்ஸ்லாம் லே பண்ணிவிட்டு செவுத்தை வந்து பெயிண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து ஒயரிங் எல்லாமே கம்ப்ளீட்டாக மாறி போச்சு. அந்த செவுத்தில் இருந்த ஒயரிங் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வைக்க வேண்டியிருந்தது. இதனால் என்னோடய பெட் ஸ்விட்ச் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு லாமின் வந்து வைஃபை சுவிட்ச் வச்சு கொடுத்துட்டான் மொபைல்லேருந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி. ஏன்னா ரெண்டு சைடுமே வந்து வால் கிடையாது, பெட் ஸ்விட்ச் வந்து வைக்க முடியல. எல்லாம் முடியறக்கே கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 டேஸ் ஆகிடுச்சு. எந்நேரமும் ஒரே இறைச்சல், எந்நேரமும் ஒரு சத்தம் இப்படியே இருந்தங்காட்டி தான் என்னால் வீடியோ ரெக்கார்ட் பண்ணவும் முடியல, எடிட் பண்ணவும் முடியல. வீடே புழுதியாக இருந்தது. எப்படா முடியும்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ ஒரு வழியாக வந்து வேலை முடிஞ்சிருச்சு. அப்புறம் டைனிங் ஹால்லையும் பாருங்கள் இந்த இது வந்து வாங்கி மாட்டியிருக்கோம். இதோட லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீட்டாக இருக்குது. லோக்கலில் ரேட் கேட்டோம், ஆனால் அமேசானில் தான் ரேட் கம்மியாக இருந்துச்சு. முன்னால் வந்து கண்ணாடி, உள்ளுக்குள்ளே வந்து சோப்பு இதெல்லாம் வச்சுக்கிற மாதிரி. ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் ஒர்க்ஸ் நிறையவே இருந்துச்சு. எல்லாம் எடுத்து அதை அந்தந்த இடத்துல போட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி முடிக்கிறக்கே ஒரு 2 டேஸ் ஆகிடுச்சு.
ஹால்லையும் வந்து கொஞ்சம் பெயிண்டிங் பண்ணோம், ஒரு வால் மட்டும் பாருங்கள் இந்த லைட் க்ரீன் கலர் தான் செலக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் எல்லாம் முடித்ததும் நேராக நான் வந்து நர்சரிக்கு தான் ஓடினேன். எல்லாம் முடிஞ்சுது, இனி வந்து மறுபடியும் கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாம் வாங்கி வைக்கணும் மேலே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கொஞ்சம் இன்டோர் பிளான்ஸும் வாங்கணும் அப்படின்ட்டு தான் வந்துட்டு நர்சரிக்கு விசிட் பண்ணோம். அப்படியே வந்து நர்சரியிலேருந்து கர்டைன்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு போய் கொஞ்சம் கர்டைன்ஸ்லாம் வாங்கிட்டோம். பாருங்கள் இப்போ மாட்டியிருக்கிறேன் பாருங்கள் அந்த கர்டைன்னு. குடியிருந்துட்டே வீடு கட்டுற கஷ்டம் இருக்கே, பெரிய கஷ்டங்க. ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிஞ்சுது. இந்த வ்ளாக் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆஸ் ஜான்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.